Hi friends, welcome to Naga's Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறோம். ஆமா. சோ வந்து நாங்க எல்லாம் வந்து ஜாலியா ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த பாருங்க பட்டு நான் தொப்பிலாம் போட்டு சூப்பரா இருக்கான். சோ வந்து இவனே இந்த பேக்ல போட்டுட்டு அப்படியே இப்ப கிளம்ப வேண்டியதா. சோ கீழ கார் போட்டுக்கோங்க சார். கீழ இப்ப கார் வந்துரும். போய் கீழ வெயிட் பண்ணி கார்ல ஏறிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டே ஊருக்கு போயிடலாம். ஆமா. குளிர் காலத்து கேட்ட வந்து. யா குளிர அத அதனால நான் யூஸ் பண்ணல. இவனே எல்லாம் பை. இங்க தல சுத்துது. எனக்கு வந்து லெமனோ புளிப்பிட்டாய் எடுத்துக்கிட்டு தான் பஸ்ல டிராவல் பண்ணேன். எனக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடும். இப்பதான் மக்களே நம்ம வந்து வீட்டிலேருந்து கோயம்பேட்டுக்கு வந்து ஓலா கேப்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ யார் நீங்க நாலு பேர் காருக்குள்ள உட்காந்துருங்களா, யார் கேமரா ஆப்ரேட் பண்றேன்னு நீங்க நினைக்கலாம். ஆப்ரேட் பண்றது வந்து பரத் போற வழியில ரூம்ல தள்ளி விட்டுட்டு போற வழியில பரத் ரூம்ல தள்ளி விட்டுட்டு நாங்கள் அப்படியே கோயம்பேடு போயிடுவோம். ஸோ பஸ் ஏறிட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஓகேவா? ஓகே, பஸ்ல ஏறியாச்சு. முத முத நம்ம லட்டுக்குட்டியை வந்து கீழே இறக்கி உட்கார வைக்க போகிறோம். என்ன என்ன செய்யறோம் பார்க்கலாம். பஸ் சீட்ல, பஸ் சீட்ல தடி என்னடா இது, நம்ம ஆடாமே ஆடுறமே தானாவே. என்னடி இது, ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஆனா அவனுக்கு என்னன்னா வெளியில அவுட்டிங் வந்தா கொஞ்சம் ஆளு கொஞ்சம் அப்செட்டா தான் இருப்பான். தம்பி அவரு ஹாப்பி போட்டுட்டு அபிக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஆளு உடம்புலாம் ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சா. எனக்கு ஒரு பயமா இருக்கு. தம்பி வயித்துல இருக்கும் போது அந்த மாதிரி ஆச்சு எனக்கு நாலு வாட்டி. கரெக்டா கார்ல ஏறதுக்கு முன்னாடி வீட்லயே அப்படி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சு உடம்பு. இப்ப வந்து ஒரு மாதிரி இருக்குது. இப்ப படுக்கிற எப்ப எந்திரிப்பேன்னு தெரியல. காலையில தான் ஓகே. நம்ம ஊருக்கு ஏன் டிராவல் பண்றதுக்கு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும். போயிட்டு கம்பீரமா நாங்களாம் எதையுமே பிடிக்காம உட்கார மாதிரி உட்காந்துருக்கோம். ரெண்டு குட்டீஸும் வேடிக்கை பார்த்துட்டு வரா. ராத்திரி அதுல கைய கூடாது, பார்த்து சொல்லலாம். ரெண்டு குட்டீஸும் வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. ஏய் சாய்தேவ், சாய் குட்டி, தம்பியோட பொம்மை எடுத்துறீங்களா? எதுக்குடா பொம்மை? புது அனுபவம் இருக்குல்ல அதனால என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்ல தலைவர். இவனுக்காக நாங்கள் முடிச்சுட்டு கிடக்க முடியாது. நம்ம ஊருக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இதுதான் நம்ம ஊர். இது வழியே தான் போனோம் நம்ம ஊருக்கு. கீழே விழுந்துட்டு நம்ம பஸ்ஸுக்குள்ளேருந்து தம்பி வச்சுட்டு குப்பரை அடிச்சு பெல்ட் அடிச்சு ஏறி நின்று இவ கூட்டிகிட்டே இருந்தா. சரி இறங்கும் போட்டு பஸ்ஸில் ஓடுற பஸ்ஸில் ஏறி ஸ்ட்ராங்காக நின்று அப்படியே மல்லா கடிச்சு விழுந்துரு. ஆனால் தம்பியை மட்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டேன். அவனுக்கு படலை, எனக்கும் அடிப்படலை. மட்டும் இதான் எங்க ஊர். தெரியுதா உங்களுக்கு? பயங்கர சோலை வேணுமோ தெரியும். அப்படியே பாருங்க, பார்க்கவே ஆசையா இருக்கும். ஓகேடா வாங்க போலாம். இதான் எங்க வீடு இருக்க ஏரியா. எங்க அண்ணன் தான் என் தம்பியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இது பாருங்க, நம்ம பீச் ரெண்டு கொட்டை விட்டு இருந்தா என்ன மகி. பொண்ணுமணி படத்துல வர்ற கார்த்திக் மாதிரி மங்கி தொப்பி போட்டுக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு வர்றாரு. ஜாலியாக இருக்குது ஊரை பார்த்த உடனே. இங்கே வருங்க கோழி. இனிமேல் தான் ஆடு கோழியெல்லாம் பார்த்து சாய்க்குட்டி வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இங்கே இருங்க. அப்படியே ஊரை சுற்றி தென்னை மரம், செம்ம ஜாலியாக இருக்கும். இந்நேரத்துக்கு அங்கே சென்னையில் நிற்க முடியாது. அந்த இது சொல்கிறேன் புகாததுன்னு. பட் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அவர் மாதாஜி ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு போய் கேமராவோட போயிடலாம். கார்னியாகுட்டி உனக்கு ஜாலியாக இருக்கா? என்ன எதுவுமே சொல்லாமல் ஓடுறேன்?
ஜாலியா சரி போ ஒரு ஆள் எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வராங்க என்னையா அவன் தூக்க வரீங்க என்ன தூக்கு நான் அம்மா கீழே விழுந்துருவாங்க நல்லா இருக்கமா ஏற்கனவே ஒரு ஆளை உள்ளே தூக்கி போயிட்டாங்க நான் நின்று பேசுகிற கேப்பில் எங்க வீடு பையன் திரு திரு முழிக்கிற அட்மாஸ்பியர் பார்த்ததுல சாய்குட்டி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான்ல அதனால அவனுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது வீடெல்லாம் சின்னமாக ஒரு மாதிரி காடு மாதிரி ஏரியாவுக்குள்ளே வந்துட்டுருக்குது பிறந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கான் அதனால் என்ன பார்த்துமா சிரிச்சிட்ருக்கான் நீங்கள்லாம் கூட இருக்கிறனால ஒன்றும் எனக்கு பயம் இல்லைம்மா அப்படின்ட்டு செம்மையாக குளிருது பாட்டி முதல்ல எக்ஸ்ட்ரா பிட்டிங் ஏதோ ஒன்று இருக்கேன்னு பார்க்குறோம் ஏதோ ஊட்டி மாதிரி இருக்கு ஏன்னா கொட்டாய் விட்றாங்க இவங்க தான் அப்பா சுப்பிரமணியன் அவருடைய இனிஷியலில் சொல்ல மாட்டேன் மரியாதை குறைவாக நான் கூப்பிட்ட மாதிரி இருக்கும் சாய்குட்டி ஒரே காடு மாதிரி நடுவில் வீடு இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக மரஞ்செடி கொடிக்கு நடுவில் இருக்கும் வீடு எங்கள் வீடு எல்லாம் ஏ முளி முளி என் தூங்கி எழுந்து வரான் வாடா ஏய் என்ன முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி வர்றான் சிரிச்சுக்கிட்டு முளி வரான் ஏ ஏ நம்ம முளிய ஃபேன்ஸ் எல்லாம் முளிய நான் பார்த்தேங்க ஒரே வேற முளி முளின்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னாங்கடா உனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் வந்துட்டாங்க பார்த்தியா வெக்க வேற பல் தேய்க்காமல் வந்துட்டேன் பவனுக்குட்டி பவனுக்குட்டி ஆறுடி இது சாய்குட்டி என்ன இந்த பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு யார் வீட்டில் வந்திருக்கா ஊத்து ஊத்து பார்க்குறோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த மூஞ்சியை பார்த்த மாதிரி இருக்கு யாரும் இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சுப்போம் இப்போ தான் நம்ம தூக்க கழகத்தில் இருக்கோம்ட்டு சரி கடைக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருமகளை வேலை வாங்கக்கூடாதுன்னு அம்மா பேர் இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் நாளைக்கோ இல்லை இன்னைக்கு சாயங்காலமோ நானே பேருக்கு வேண்டிய நிலமும் வரலாம் அம்மா சிரிக்கிறாங்க சாயங்காலமே சாயங்காலமே தண்ணி சோத்தை போட்டு வேலையை பார்க்க வச்சிருவாங்க மனசுல இருக்கிறத அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பாக்குறாங்க இது வந்து மண்ணா இருக்கா அதனால அம்மா தான் வந்து அதை கரெக்டா பெருக்குவாங்க இந்த டியூட்டியை வந்து நான் எடுத்துக்கலான் இதுதான் நம்ம வீடு வீடை வந்து இடிச்சுட்டு கட்ட போறாங்க ஒரு மாடி வீடு மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காப்ல எல்லாரும் இங்கே தான் தண்ணி பிடிப்பாங்க இங்கே பாருங்கள் அது எங்கள் ஏரியா போகிற வழி பாருங்கள் ஃபுல்லாக ஒரே மரமாக தான் இருக்கும் ஒரே தென்னை மரமாக தான் இருக்கும் சாய்குட்டி சாய்குட்டி எங்க விளையாட்டு ஆரம்பிச்சாச்சு வந்து சாய்குட்டி எங்க சாய் வந்து இங்கே புதுசாக வருதுனால பாப்பா ஆல்ரெடி இங்கே வந்ததுனால பாப்பாவுக்கு தெரியும் நம்ம ஊரை பற்றி தெரியும் அதனால பாப்பா வந்து ஹாப்பியா வந்துருச்சு வந்து பழகிறதுக்கு ஒரு நாள் தான் எடுக்கும் அப்புறம் குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல ஜாலியா விளையாடுவாங்க இங்க வந்தா ஏன்னா வீடு இங்க நிறைய இருக்கு பெரியப்பா வீடு சித்தா வீடு தாத்தா வீடு பாட்டி வீடு எல்லா வீடு இருக்கு எல்லா வீடு தூக்கிட்டு போயிருவாங்க சோ இங்க இருக்க ஒவ்வொரு டேஸும் நமக்கு வந்து குழந்தைய வச்சுக்கணுங்கிற ஒரு டிப்ரெஷன் இருக்காது என்னன்னா கொஞ்சம் கொசு அதிகமா இருக்கு ஆமா கொசு ஆளை கடிச்சு எங்களுக்கு பக்கத்து வீட்டுல வந்து போட்டு போய் பிளைட் செலவே இல்லாம இங்கிலாந்துல போட்டு போனோம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து நம்ம அம்மாவுடைய மினி லைப்ரரியை காட்ட போறோம் உங்களுக்கு இந்த லைப்ரரி இதுதான் இதுல பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்து புக்குன்னு தெரியல ஏகப்பட்ட புக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த நியூஸ் பேப்பர் கூட வரும் பாருங்க புக்கு அந்த மாதிரி புக்ல வந்து எது எதுல வந்து நல்ல விஷயம் எதுல வந்து இந்த மருத்துவ குறிப்பு ஆன்மீகம் இது மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து அம்மா இங்க தள்ளுகுட்டி அம்மாடி தள்ளு இந்த இங்க எடுத்து வச்சிருப்பாங்க இந்த எடுத்த உடனே சாமியோட புக்கு தான் இங்க வச்சிருந்தாங்க சோ இது எல்லாத்தையும் வந்து நான் ஒவ்வொரு புக்கா படிச்சு அந்த மந்திரத்துல நோட் பண்ணி வச்சுக்கிறது இங்க பாத்தீங்கன்னா நிறைய கதை புக் வச்சிருக்காங்க என்னென்ன கதை புக்கு யாரோ ஒரு எழுதுனா
பொன்மணிதாசன் அவருடையது வந்து வானவில் முடிச்சிட்டீங்களா மயிலா படிச்சு எடுத்துட்டு போ எல்லாத்தையும் போய் தோணும் நாங்க வந்த அன்னைக்கு வெளியே போக சொல்றீங்களே அடுத்து என்னது விற்பனைலா ஒரு புக்கா அடுத்து இன்னும் ஓர் இரவு அப்படின்னு ஒரு த்ரில்லிங் ஸ்டோரி சுபா எழுதுனது ஏ எப்படி மச்சம் கடக்க ஆரம்பிச்சிட்ட தெரிஞ்சு படிச்சியா இல்ல அது இங்கிட்டு தெரிஞ்சது எனக்கு அப்படியே உனக்கு பிடிக்கும் அப்புறம் வந்து நாளை வரும் நிலவு ரமணிச்சந்திரன் அவருடையது எங்க பெரியம்மா அது போட்டு கடிக்கிறது எல்லா வேலையும் பண்ணுவோம் அகிலேஷ்ல குடத்தெல்லாம் பாக்குறான் இதெல்லாம் வீட்டுல அங்க பாத்து இல்ல உத்து பாக்குறேன் என்னடா உள்ள இருக்கு என்ன காட்டுறாங்களேன்ட்டு இப்படிதான் இனிமே வந்து தெரு தெருவா சுத்திட்டே கிடப்போம் வீடு வீடா சுத்துவோம் எங்க எல்லாம் பலகாரம் சுட்டு போறாங்களோ அங்கெல்லாம் அட்டன் பண்ணுவோம் எங்க எல்லாம் டீ காப்பி குடிக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் காய வச்சு கொடுத்துருவோம் சோ அம்மா இப்ப காலைல வந்து டிஃபன் பண்றேன் இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டலாம் காலையில இவங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா இட்லி சாம்பார் வெங்காய சட்னி பாருங்க கேமரா ஆன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் வருது இந்த வாட்டி கேமரா ஆன் பண்ண மச்சான் இதுதான் எங்கள் ஊருடைய ஃபுல் வியூ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னாக்கா எங்கள் அண்ணன் நான் அகிலேஷ் எல்லோரும் வந்து பால் சொசைட்டிக்கு வந்து பால் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம் பாருங்க எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் தான் பால் சொசைட்டி இதுதான் பால் சொசைட்டி நம்ம ஊர் சுத்தப்பட்டு கிராமங்களில் இருக்க எல்லா மாட்டு பாலையும் கொண்டாந்து அங்கே தான் கொடுப்பாங்க நம்ம பாக்கெட் பால் வாங்குறோம்னா அதை விட பார்க்கும்போது இங்கே ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சென்னையில் தான் நம்ம லிட்ரு வந்து 70 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்குவோம் நல்ல பால்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து ரொம்ப கம்மி 30 ரூபா 35 ரூபாய் முடிஞ்சிடும் அங்கேருந்து வாங்கிட்டு நேராக அங்கே போயிருக்கோம்னாக்க இது நம்ம ஊரில் இருக்க சர்ச் இது நம்ம ஊரில் சென்டர் பிளேஸில் இருக்க சர்ச் இது சூசைப்பர் கோயில் அங்கேருந்து ஒரு கடைக்கு இதுதான் நம்ம கிராமத்து மளிகை கடை இங்கே போயிட்டு கிராமத்தில் விற்கிற தின்பண்டங்கள் அனைத்தையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் அந்த கடை அவர் பார்க்குறாரு என்னப்பா பண்ணுறாரு இவர் யாரும் நம்ம கடையில் எடுத்து போட்டுருவாப்ல ஏதாவது நினச்சி பார்க்குறாரு இங்க பாருங்க ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கான் வந்து அகிலேஷ் அம்மா இவர் வந்து அகிலேஷ் அப்பா இப்பதான் துபாயில இருந்து வந்திருக்காப்ல அகிலேஷ் இது வந்து அகிலேஷ் வீடு இது ஃபுல்லா வந்து கட்டிட்டு இருக்காங்க பின்னாடி வீடு அகிலேஷ் ரூம் அங்க தனியா போட்டிருக்காங்க கல்யாணம் பண்ணணும் அங்க செட்டில் ஆயிருவாப்ல சாய்குட்டி இது கார்னியா குட்டி பிறந்தனா இவங்க தான் சென்னைக்கு வந்து கொண்டாந்து டிராப் பண்ணிட்டு வந்தது நம்மளை கார்னியா கூப்பிட்டுட்டு வந்து அக்கா மாதிரி எப்படியாவது இழைச்சிடலாம் பாக்குறேன் வாய குறைக்க முடியுங்க ஃபர்ஸ்ட் வீடு அட்டன் பண்ண வந்துட்டா டீ குடிக்கிறதுக்கு இப்படியே எங்கெல்லாம் டீ காஃபி கொடுக்குறாங்க அங்கெல்லாம் போயிட்டு வருவா விருந்தாளியா இதே காலையில் அம்மா சொல்ற இட்லியா பத்து மணி சாப்பிடுறது ஓகே இது ஹார்லிக்ஸ் அது மாதாஜி வெங்காய சட்னி வைக்க போறேன் வெங்காய மிளகா காஞ்ச மிளகா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன் இட்லி இட்லி இதுல வந்து பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் இதுதான் நம்ம வில்லேஜ் கிச்சன் இப்படிதான் இருக்கும் ஓகே காலேஜ் இருக்காமா உங்களுக்கு இப்போ காலேஜ் இருக்கு லீவ் போடுங்க காலேஜ் வந்த அன்னைக்கு கிளம்பிடாம இது என்ன அடுத்த வருஷம் வீடியோ பார்க்கும்போது மாடி வீட்டில் நல்ல கிச்சனில் பார்க்கலாம் ஆமாம்
இந்த வீட இடிச்சிட்டு பெரிய வீட கட்ட போறோம் நம்ம இங்க வந்தது வந்து एक्चुअली இந்த வீட்டுக்கு இல்ல இன்னொரு இடத்து விஷயம் நம்ம வந்திருக்கோம் அது நான் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ற அப்புறமா ஓகே फ्रेंड्स அம்மா வந்து எல்லாம் சமைச்சு முடிட்டோம் நாங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கோம் தம்பி இங்க வந்து என்ன வேலை பார்க்க விடாம குடத்துல குடுத்துட்டே இருக்கான் நிறைய वीडियोस இங்க இருக்கு கிராமத்துல இருந்து நம்ம இங்க வந்து வர்ற வரைக்கும் உங்களுக்கு கிராமத்துல இருந்து என்னென்ன வீடியோஸ்லாம் சூப்பர் சூப்பரா கேம் அது எல்லாம் ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன் எல்லாரும் பார்த்து கண்டு களியுங்கள் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணீங்க அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू